2020ல சித்திரத்தெல்லாம் அடக்கலை. அது வந்து உலக அளவில் வந்து பாதிப்பு கொரோனானால நம்ம வந்து மனசை தேத்திக்கிட்டோம். ஆமாம், இந்த வருஷம் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம். 2021 இப்போ திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாக்டவுன்னு இன்னைக்கு திருவிழா நடக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து இந்த கொரோனா இப்போ இந்த வருஷம் 2021 போறாங்களே, இதுக்கு வந்து மக்கள்லாம் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இது நடத்தாதனால சில விபத்துகள் நடக்குது, சில பல பல பிரச்சனைகள் நடக்குது. இது ஆலயங்க திருவிழா எல்லாம் நடந்தால் மக்களுக்கு ஒரு நன்மையாகும், ஒரு திருப்தி ஆகும், நம்பிக்கை ஒரு திருப்தி ஆகும், எல்லாத்துக்கும் கைகள் சுகத்தை கொடுப்பாங்க. ஆண்டவர் எல்லாமே தெய்வங்கள் தான். அதனால் இந்த திருவிழா வந்து கண்டிப்பாக நடக்கணும். நடக்கிறதுக்கு மக்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஒருமனைப்பட்டு வாக்குவாதம் பண்ணி அதை எதிர்ப்பு சக்தியாக கொண்டு வந்து திருவிழாக்கு நடந்தே ஆகணும்னு சொல்லி மக்கள் ஒரு எதிர்ப்பை கொடுத்தாத்தேன், அது மேலிடத்துக்கு போய் அவங்களுக்கு காது கட்டி அவங்க இதுக்கு ஒரு வழி பண்ணுவாங்க. பண்ணி கண்டிப்பாக வழி, ஏதாவது ஒரு வழி விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த தெய்வம் அதுக்குள்ளே முயற்சியை கொடுக்கும். அவங்களுக்கு அவங்ககிட்ட பேசு, ஆண்டவர் பேசுவார், தெய்வம் பேசு, பேசி அவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு வழிபாடு கொண்டு வருவாங்க. இதுவே நம்பிக்கை மக்களுடைய அவங்களுடைய தீர்ப்பு. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரிங்க எல்லா பேரும் வந்து சாமிக்கு வேண்டுதல் வச்சுருப்பாங்க. இப்போ வேண்டுதல் வச்சவங்க தான் தண்ணி பேசுகிறாங்க, பெருமாளுக்கு வந்து சக்கரம் வந்து ஆராதனை காட்டுறாங்க, நிறையா முடி எடுக்கிறாங்க, கெடா வெட்டுறாங்க, எல்லாமே. போன வருஷமும் அந்த வேண்டுதல் நிறைவேறலை. ஆமாம், இந்த வருஷமும் நிறைவேறலை. அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாதிப்புகள் நிறையா வரும். இன்னொருக்க வந்து சாமி மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போயிடும். ஈர்ப்பு இல்லாமல் போயிடும். ஆமாம், இந்த கொரோனா வந்து போன வட்ட மாதிரி தள்ளி போடக்கூடாது. ஒரு வருஷத்தை நீத்தி போட்டாங்க, மக்கள் ரொம்ப அவதி. ஆலயங்களை கும்பிட முடியாமல், திருவிழா நடத்த முடியாமல் ஏகப்பட்ட பாதிப்பு. அதனால் இது இந்த லாக்டவுன் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து இன்றைக்கி போட்டதுனால இது சூட்டப்பாக ஒரு முயற்சி எடுத்து ஒரு போராட்டம் ஒரு 15ஆம் தேதி கொடியேற்றத்தோட நல்லபடியாக சிறப்பாக ஆரம்பிக்கணும். 15ஆம் தேதிக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஆமாம், அதுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுக்கணும். மக்கள்லாம் சேர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்தாவது நடத்துறதுக்கு ஒரு வழிபாடு. நன்றிங்க. இப்போ 2021 சித்திரை திருவிழா ஆரம்பிக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஊரடங்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாவும் நடக்காதுன்னு சொல்கிறாங்களே, நம்ம சித்திரை திருவிழா வந்து உலக பிரசித்தி பெற்ற திருவிழா, போன வருஷமும் நடக்கலை, இந்த வருஷம் நடக்கும்னு சொல்லி நிறையா முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. நிறையா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஊரில் இருக்க சொந்தக்காரங்களெலாம் வர சொல்லிட்டேன், பசங்களெல்லாம் வர சொல்லிட்டேன், இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு அப்படின்ட்டு பேசுகிறதுன்னு தெரியல. போன வருஷம் ஊர் வீட்டுக்குள்ளே இருந்தனால பெருசாக தெரியல, இந்த வருஷம் நடக்கும்னு ஆசைப்பட்டு நடக்காமல் போச்சுன்னு ஃபீல் பண்ணாப்புல. இப்போ நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி ஒரு அறிக்கை வரும்போது என்ன மாதிரி மனசு? ரொம்ப கஷ்டம் தான் வந்து உங்களுக்கு வந்து. நம்ம சின்ன பிள்ளை நம்ம ஆண்டாண்டு நம்மளுடைய பல முன்னாடிகளுக்கு முன்னாடி திருவிழா நடக்குது. நம்மளை சோழவந்தம் நடந்துச்சு, இது சோழவந்தம் நடந்து அடுத்து மதுரையில் நடந்துச்சு, தேனூர் நடந்துச்சு, அடுத்து இங்கே நடந்துச்சு. இது நடக்காட்டி இன்னும் வந்து அழிவு தான் வரும், இன்னும் ஒரு அழிவு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு. இயற்கை சீற்றம் ஏதாவது ஒன்று வரும் அப்படின்றீங்க? வரும். இது ஏன் அப்படி வரும்னு சொல்கிறீங்க? அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? நம்முடைய மனசு திருப்திக்கு திருவிழா நடக்குது. நம்ம சொந்த பந்தம் எல்லா பேரும் வர்றாங்க, இங்கேருந்து டெல்லியிலேருந்து எல்லா பேரும் வர்றாங்க. நம்ம திருவிழாக்கு வர்றாங்க, ஃபாரின்லேருந்து கூட வர்றாங்க வந்து நடத்த என்ன வந்து அரசாங்கம். திருவிழாக்கள் வந்து எப்போவுமே நடக்கணும், ஆலயங்கள் தொடர்ந்து அப்பப்போ வழிபாடு நடக்கணும், அப்போனா தான் வந்து அந்தந்த பகுதியில் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னார். அப்புறம் அது மாதிரி வந்து போன வருஷம் மதுரையில் நடக்கலாமா, அந்த நேரத்தில் கொரோனா அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொன்று வந்து லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் தொழில் எதுவும் பெருசாக நடக்கலை. இந்த வருஷமும் கரெக்டாக வந்து திருவிழா ஆரம்பிக்கும் போது லாக்டவுன் போட்டிருக்காங்க. இதனால் வந்து இயற்கை சீற்றமோ அல்லது பேரழிவோ ஏதாவது ஒரு நோய் தொற்றோ அல்லது ஏதோ ஒரு இயற்கை சார்ந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது தெரியுமா? அதான் நம்ம தெய்வத்துக்கு எத்தனையோ உதவி இருக்கோம். நம்ம வேண்டுதல் தண்ணி பீச்சுறோம், முட்டை எடுக்கிறோம், திரி சுற்றுறோம், எத்தனையோ இது பண்ணுறோம். அது இல்லாட்டி நம்மளுக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குல்ல, அதனால வந்து ஒரு அந்த வேண்டுதல் நிறைவேற்ற முடியாதனால ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்குது. அதனாலேயே வந்து நிறையா வந்து மனக்குறைகள் வந்து பெருமாளை பார்க்கணும், நம்ம ஆத்தாள் மீனாட்சியை பார்க்கணும், நம்ம குறையெல்லாம் சொல்லணும், அவங்க தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு. ஆமாம், நடக்காதனால ரொம்ப சிரமம். சிரமம் போன சரியில்லைன்னு சொல்கிறீங்க, இன்றும் செயல்பட பண்ணுங்க. அவ்வளோதானே? அவ்வளோதான் உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். மேடம் வணக்கம். இப்போ சித்திரை திருவிழா அப்படின்னே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர விஷயம் என்ன? தீபாவளி மாணி, அது ஒரு ஃபங்க்ஷன், எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுற திருவிழா தான் அது. போன வருஷம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இந்த வருஷமும் தடைன்னு சொல்லியிருக்கிறாங்க, தெரியலை. இப்போ நீங்கள் சித்திரை திருவிழாவுக்கு
வந்து போன நிகழ்வை தான் இப்போ நினச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இந்த மாதிரி திருவிழாவுக்கு வரும்போது நடந்த அனுபவங்கள் வந்து இன்றைக்கி அடுத்து நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே இருக்குது. ஒருவேளை இந்த சித்திரை திருவிழா திருப்பி நடந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கும்? நீங்கள் என்னென்ன மாதிரி திருவிழாவை கொண்டாடலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுற திருவிழா வந்து சித்திர திருவிழா மட்டும்தான். இப்போ என்ன போன வருஷமே கொண்டாடலேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த வருஷமும் நடக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நாங்கள். ஒருவேளை நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தீங்க? அதாவது ஆற்றுல அழகர் இறங்குற ஒரு விசேஷம் இருக்குது, அவரை கூட்டிகிட்டு வர விசேஷம் ஒன்று இருக்குது, வழி அனுப்புகிற விசேஷம் ஒன்று இருக்குது, அதோட வந்து மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம், அந்த 10 நாள் வீதி உலா, இதெல்லாம் வந்து ஒரு மாஸ்டர் பிளான். எல்லா பேரும் நிறையா பிளான் பண்ணிக்குவாங்க, இத்தனாந்தேதி இங்கே போகணும், இத்தனாந்தேதி அந்த மாதிரி எதுவும். நாங்கள் இந்த சித்திர திருவிழாவில் வந்து இந்த மாதம் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே நல்லா சந்தோஷமாக அட்டன் பண்ணுவோம். பூப்பல்லாக்கு, சித்திர திருவிழாவுக்கு முத நாளே வந்து இந்த கூட்டத்தை பார்க்குறதுக்காகவே நாங்கள் ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் வந்து கூட்டத்தில் வந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தடை வந்து விதிச்சதுனால தான் நமக்கு இப்போ இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கு. எங்களுக்கு வந்து சித்திர திருவிழா கொண்டாட முடியலேன்றது ரொம்ப வருத்தம் தான். இதில் ஸ்பெஷல் என்னென்னா கரெக்டாக வெயில் காலத்தில் தான் வரும், வெயிலெலாம் மக்கள் பொருட்படுத்தவே மாட்டாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டோம், வெயிலில் தானே தெரியும் நாங்கள் வேறு என்ன.